வெல்கம் டு ஃப்ளேவர்ஸ் ஆஃப் நெல்லை. இன்றைக்கி என்னோட கிச்சனில் வெயிலுக்கு ஏதமாக குழுக்குழுன்னு ஐஸ்கிரீம் தாங்க செஞ்சு காட்ட போகிறேன். இந்த ஐஸ்கிரீம் செய்கிறதுக்கு ஃப்ரெஷ் க்ரீம், விப்பிங் க்ரீம் இது எதுவுமே தேவையில்லைங்க. வீட்டில் இருக்கக்கூடிய தேங்காய், பால், சுகர் இது மட்டும் இருந்தால் போதுங்க. ரொம்ப டேஸ்டியாக ஹெல்த்தியாக இந்த ஐஸ்கிரீம் செஞ்சிடலாம். வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஐஸ்கிரீம் செய்கிறதுக்கு அரைமுறை தேங்காவும் இந்த தேங்காய் உடைச்ச தண்ணியும் நான் எடுத்து வச்சுருக்கேங்க. இந்த தேங்காவை நீள நீளமாக இந்த மாதிரி கீறி விட்டதுக்கப்புறமா இது மேலே இருக்கிற தோலெல்லாம் எடுத்துடணுங்க. இந்த தேங்காய் அந்த மாதிரி தோல் எடுத்ததுக்கப்புறமா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்காய் வந்து நல்லா தோல் எடுத்தால் தான் வெள்ளை வெள்ளேன்னு ஐஸ்கிரீம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இந்த தேங்காவை ஒரு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இது கூடவே நம்ம தேங்காய் தண்ணியை எடுத்து வச்சுருக்கோம்ல, அதையும் சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க. நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. தேங்காய் தண்ணி இல்லைன்னா பரவாயில்ல, கொஞ்சமாக பால் விட்டு அரைச்சிக்கலாம். அப்படி இல்லைன்னா கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க. மையாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் ஒரு கப் பால் சேர்த்துக்கிறேன். இது வந்து பேக்கெட் பால் தான் எடுத்திருக்கேன். இந்த பால் வந்து நல்லா கொதிக்கணுங்க. பால் கொதிச்சிட்ருக்கிற நேரத்தில் இன்னொரு மிக்சிங் பவுலில் அரைக்கப் பால் சேர்த்துட்டு இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்து இதை கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கலாங்க. பால் நல்லா பொங்கி வரும்போது ஸ்டவ்வை சிம் பண்ணிவிட்டு நம்ம இந்த கரைச்சி வச்சுருக்கிற கார்ன்ஃப்ளவர் மிக்சிங் இருக்குல்ல, இதை இந்த பாலில் சேர்த்துட்டு நல்லா கைவிடாமல் கிளறி விட்டுட்டே இருக்கணுங்க. கார்ன்ஃப்ளவர் சேர்த்துருக்கிறதுனால சீக்கிரமே கெட்டிப்பட ஆரம்பிச்சிரும். அதனால் கைவிடாமல் கலந்து விட்டுகிட்டே இருங்க. அப்படி இல்லைனா கீழே போய் செட்டில் ஆகி அடிபிடிக்க ஆரம்பிச்சிரும். அதனால் கைவிடாமல் இந்த மாதிரி ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா அது திக்கான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வர அளவுக்கு கிளறி விட்டுட்டே இருக்கணுங்க. இதில் அரை கப் சுகர் சேர்த்துட்டு இந்த சுகர் நல்லா கரையணுங்க. அதனால் நல்லா கலந்து விட்டுக்கலாம். சுகர் எல்லாம் கரைஞ்சி மறுபடியும் ஒரு கொதி வரணும். சுகர்லாம் நல்லா கரைஞ்சி பால் நல்லா திக்காக கொதிச்சு வந்துருச்சுங்க. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பாலை வந்து நல்லா கம்ப்ளீட்டாக ஆற விட்டுறலாம். இந்த பால் ஆறுனதுக்கப்புறம் தான் அடுத்த ப்ராசஸ் நம்ம என்னதுன்னு பார்க்கலாங்க. பால் நல்லா ஆறிடுச்சுங்க. ஒரு தடவை இதை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இதில் ஃப்ளேவருக்காக 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் நான் இதில் சேர்த்துக்கிறேன். நீங்கள் தேவைப்பட்டால் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த தேங்காய் ஃப்ளேவரே போதும் அப்படின்னா அப்படியே கூட விட்டுடலாங்க. இப்போது இந்த பாலை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த தேங்காய் இருக்குல்ல, அதையும் இது கூடவே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது ரெண்டையும் நல்லா ஒன்று சேர்ந்து வர்ற அளவுக்கு ஒரு தடவை மிக்சி ஜாரில் போட்டு அடித்து எடுத்துக்கலாங்க. பால் வந்து நல்லா திக்காக இருக்கிறதுனால ஆற வைக்கும்போது அது மேலே ஆடப்பட்டிருக்கலாம். இந்த மாதிரி மிக்சி ஜாரில் அரைக்கிறதுனால இந்த மாதிரி ஆடை எதுவும் இல்லாமல் நல்லா க்ரீமியாக நம்மளுக்கு ஐஸ்கிரீம் டெக்ஸ்சரில் அந்த கிடைக்குங்க. அதனால் கட்டாயம் நம்ம மிக்சி ஜாரில் அரைச்சி எடுக்கணும். இந்த ஸ்டெப்பு வந்து ஸ்கிப் பண்ணக்கூடாது. தேங்காய் கொஞ்சம் பிறுபிறந்தா இருக்கும். இது ஐஸ்கிரீம் சாப்பிடும்போது இடையில வரும்போது நல்லாயிருக்குங்க. ஐஸ்கிரீம் வந்து பெரிய ஏர்டைட் கண்டெய்னரில் நீங்கள் செட் பண்ணலாம். ஆனால் நான் வந்து இன்றைக்கி ஸ்லைஸ் பண்ணி தான் எடுக்க போகிறேன். அதனால் இந்த மாதிரி ஒரு கண்டெய்னர் எடுத்திருக்கேன். இது போக தேங்காய் ஓடு, அதாவது செரட்டன்னு சொல்லுவோம்ல, அதுலேயும் கொஞ்சமாக ஊற்றி செட் பண்ண போகிறோங்க. இந்த மாதிரி ஊற்றினதுக்கப்புறமா இதை நல்லா மூடி போட்டு வச்சுருங்க. தேங்காய் ஓடில் ஊற்றினதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அலுமினியம் ஃபாயில் இருந்ததுன்னா அதை வச்சு கவர் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை கட்டாயம் மூடி தாங்க வைக்கணும். மூடாமல் வச்சிட்டோம் அப்படின்னா இதுக்கு மேலே ஐஸ் கிறிஸ்டல், ஐஸ் கட்டி மாதிரி ஃபார்ம் ஆயிரும். நம்மளுக்கு வந்து ஐஸ்கிரீம் க்ரீமியாக கிடைக்காது. அதனால் கட்டாயம் இதை கவர் பண்ணி தாங்க வைக்கணும். இந்த ஐஸ்கிரீம் குறைஞ்சது 8-10 மணி நேரம் ஃப்ரீசரில் இருக்கணுங்க. நான் இப்போ இதை வச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். ஐஸ்கிரீம் செட் ஆயிடுச்சுங்க. இப்போ இதை எடுத்து பார்க்கலாம். நம்ம கடையில் வாங்குகிற வெனிலா ஐஸ்கிரீம் மாதிரியே பார்க்கறதுக்கு அவ்வளோ க்ரீமியாக இருக்குங்க. டேஸ்ட்டும் செமையாக இருந்தது. நாங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டோம். இப்போது இதை டிமோல்டு பண்ணி காட்டுறேன். இந்த ஐஸ்கிரீம் இந்த கண்டெய்னரை வந்து நீங்கள் தண்ணியில் காட்டினீங்கன்னா உடனே அது வந்து மெல்ட் ஆயிருங்க. அதனால் கையிலேயே இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுங்க. அப்போ கை சூடுலேயே அந்த ஓரங்களில் கொஞ்சம் மெல்ட் ஆகி வரும். அப்போது ஒரு கத்தியை இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி ரோல் பண்ணுங்கள். கை வந்து ரொம்ப சில்லுன்னு ஆயிரும். அதனால் இந்த மாதிரி ஒரு டவல் நான் வச்சுருக்கேன். வச்சுட்டு இந்த மாதிரி கத்தியை வச்சு ரோல் பண்ணி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக அது வெளியில் வந்துடும். இப்போ இதை ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஐஸ்கிரீம் பார்க்கவே செம்ம சூப்பராக, நம்ம கடையில் வாங்குற ஐஸ்கிரீம் மாதிரி க்ரீமியாக அவ்வளோ அழகாக இருக்குதுங்க. இந்த சம்மர் சீசனில் நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் இந்த மாதிரி ஐஸ்கிரீம் செஞ்சு கொடுத்து இந்த வெயிலிருந்து உங்கள் உடம்ப நல்லா குளுகுளுன்னு வச்சுக்கோங்க. இந்த கோகோனட் ஐஸ்கிரீம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்களோட லைக்ஸ் கமெண்ட்ஸ் எனக்கு கொடுங்க. ஃபஸ்ட் டைம் என்னோட சேனல் பார்க்குறீங்களா, அப்போ மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.